வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களே, ஜனவரி 31 வரை அவகாசம் வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. நாடு முழுவதும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கான காலக்கெடுவை அரசாங்கம் தற்போது நீட்டியுள்ளது. அதாவது, நாடு முழுவதும் உணவு மற்றும் வழங்கல் துறை ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இந்த வருடம் டிசம்பர் 31 தேதி வரை கால அவகாசத்தை கொடுத்திருந்தது. இதற்கான நடவடிக்கைகளும் அரசாங்கம் எடுத்து வந்தது. ஆனால் இதுவரை 93% பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை ரேஷன் அட்டையுடன் இணைத்திருக்கின்றனர். மேலும் 25% ஒரு சில மாநிலங்களில் 25% பேர் ரேஷன் அட்டையுடன் இணைக்கவில்லை என்பதால் இந்த காலக்கெடுவை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனவரி 31 தேதிக்குள் அனைத்து ரேஷன் கார்டுகளுடன் ஆதார் இணைப்பு சேவை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ரேஷன் கார்டுகளுடன் ஆதார் இணைப்பு என்பது உண்மையான பயனாளிகள் ரேஷன் பொருட்களின் அவருக்கு உரிய பங்கை பெறாமல் உள்ளதை உறுதி செய்வதை கண்டறிய உதவுகிறது. தற்போது இந்த செயல்முறையை கண்காணித்து நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுக்குள் அவற்றை முடிக்க வேண்டும் என ரேஷன் கடைகளின் பகுதி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ரேஷன் அட்டைதாரர்கள் தனது வீட்டில் இருந்தபடியே ரேஷன் கார்டுடன் ஆதார் இணைக்க விரும்பினால் tnpds.government.in என்ற இணையதளம் மூலம் வாட்ஸ்அப்பில் அந்த இணையதளம் மூலம் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் வந்து பதிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திருப்பி உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.